எப்பயுமே ஜலன்ஸ்கியை பொறுத்தவரை இந்த யுத்தம் ஆரம்பித்த காலகட்டங்களில் வெளிநாடுகளில் சம்மா செல்வாக்கு உள்ளூர்ல உக்ரைனுக்குள்ளேயே ஒரு பங்கர்ல இருந்து வீடியோ கான்பரன்ஸ்ல மற்ற நாடுகள்ல மீட்டிங் அட்டன் பண்ணா கூட போதும் பெரிய அளவு கைத்தட்டங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் ஆனா நாட்கள் செல்ல செல்ல கூட்டத்துல போய் நடுவுல நின்னப்ப கூட இந்த மனுஷனை தனியா விட்டு அவையுமே செல்ஃபி எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச காலங்கள் இருந்துச்சு அதே காலங்கள் கொஞ்சம் உருண்டோடி அமெரிக்கால இப்ப நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப கொஞ்சம் கொடூரமா இருக்கு பைடனை பொறுத்தவரையும் பெரிய அளவுல சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி உத்தரவு கொடுத்துருக்க பெரிய ஒரு டெலிவரி வரப்போகுது என்னென்னங்கிறத பார்ப்போம் பொறுமையா அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் டெலிவரி கிடைக்குது அதாவது ஆயுதங்கள் கிடைக்குது இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஆயுதங்கள் தரவே மாட்டேன் இந்த யுத்தத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா பிரச்சாரம் இதுக்கு நடுவுல ஒரு வேளை ட்ரம்ப் வந்துட்டா அங்கதான் சன டே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டசன் லாபி செய்யற குழுக்கள் இருக்கு அதுகளை மனுஷன் கரெக்ட் பண்ண போராடிக்கிட்டு இருக்காரு செனட் காங்கிரஸ் போன்ற ஆட்களை திரட்டுறது மூலயமா ட்ரம்ப்புக்கு ஒரு கடிவாளம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுங்கிறது தான் ஓரளவு உண்மை திடீர்னு காலங்கள் மாதிரி வேற மாதிரியான நிகழ்வுகள் நடந்தா அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் வந்தால் இவரோட பருப்பு வேகாது அப்படிங்கிறது தான் ஏன் அப்புடின்னா அவர் பிரச்சாரத்துல கூட பெரிய அளவுல ஆயுதங்கள் தரமாட்டேன்னு சொல்றத தாண்டி ஜலன்ஸ்கிய தனியாவே டார்கெட் பண்றாரு என்ன அப்படின்னா பொதுவாகவே அமெரிக்காவுக்குள்ள வந்தா இருந்து அதாவது ஒரு நாட்டோட தலைவர் வந்தாருன்னா பெரிய அளவுல அங்கே நம்மளோட மார்க்கெட்டை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம் அவர்கள்கிட்ட வித்து தான் நமக்கு பழக்கம் ஆனா இந்த ஜெனஸ்கி மட்டும் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறான் சரியான ஒரு ஆளா இருக்கியா இப்பேற்பட்ட பயப்புல நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மனுக்களோட மனசை தட்டி எழுப்புறாரு அது உண்மைதான் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தலைவர்களும் போகும்போது பெரிய அளவு டிஃபென்ஸ் ஸ்டீல் போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதாவது நம்ம தான் பணம் கொடுத்து கிட்ட இருந்த ஆயுதங்கள் வாங்குவோம் அவர்கள் நாட்டு பொருளை நம்ம நாட்டில் சந்தைப்படுத்துறது இந்த மாதிரி விவகாரங்கள் தான் ஓடும் ஆனால் ஜலன்ஸ்கி போகும்போது அப்படி கிடையாது அவர்களுக்கு செலவு ஆனால் அதை ஒன்று ஒரு ரூபாயை போட்டுட்டு ஆயிரம் ரூபாய் எடுக்கிற மாதிரி தான் சம்பவங்கள் செய்கிறார்கள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ட்ரம்ப் இந்த ரேஞ்சில் கொண்டு போய்கிட்டு இருக்கார் அப்போ ஆயுதங்கள் கிடைக்காது அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதி ஆயிருச்சு ட்ரம்ப் வந்தால் ட்ரம்ப் வராட்டி அப்பையும் பிரச்சனை இருக்கு பைடன் நிலைப்பாடு வேற கமலா ஹாரிஸ் நிலைப்பாடு வேற பைடனோட அரசியல் அனுபவம் வேற பார்வை வேற இந்த பக்கம் அப்படியே வேறதான் அதனால இதே ஃபுளோல கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரும் சந்தேகம்தான் தான் மேலோட்டமா பார்த்தா ட்ரம்ப்புக்கு முட்டுக்கட்டையா செனட்டு காங்கிரஸ்னு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா தான் தெரியும் இவர் கமலா ஹாரிஸ்க்கு வந்துட்டால் இதே பேட்டர்ன் தொடராது தொடர வைக்கணும்னா செனட்டை காங்கிரஸை கைக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி சுத்தி வராரு ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரையும் உக்ரைன்ல இதுக்கும் மேல கார்டை ரிலீஸ் பண்ணி வச்சு விளையாடணும் அப்படின்னா தான் இல்லாட்டி டிக்கு பான்ட்டு எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆட்கள் தான் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இதுக்கு நடுவுல பைடன் நிர்வாகம் இப்போதைக்கு தரக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விஷமத்தனமான ஆயுதங்கள் தான் ஏன் அப்படின்னா பெரிய அளவு கொத்து குண்டுகளும் அந்த லிஸ்ட்ல இருக்கு இந்த கொத்து குண்டுகளை உபயோகிச்சாலே பெரிய அளவுல உலகம் ரெண்டு பட்டு நிற்கும் பண்ணக்கூடாது பண்ணலாம் முன்னொரு குற்றம் சத்தம் இல்லாமல் நின்றும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே உபயோகம் பண்ணும்போது பண்ண வைக்கவே கூடாது போர்க்குற்றம் அப்படின்னு கத்துனது யாரு அப்படின்னு கேட்டால் வெள்ளை மாளிகை அதை தொடர்ந்து ஒரு டசன் ஆட்கள் வெள்ளை மாளிகைக்கு ஆதரவான ஆட்கள் பேசினார்கள் அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகை கொடுத்துச்சு அது உள்ளுக்குள்ளே வரவும் ரஷ்யாவோட முன்னரங்கம் தெறிக்க போது அப்படின்னு சொல்லி படம் காட்டினார்கள் எப்படி ஒவ்வொரு ஆயுதமும் உள்ளே வரும்போது ஆட்டம் மாறும் அப்படின்னு சொன்னார்களோ அதே மாதிரி ஆட்டம் மாறிச்சு எப்படி ரிவர்ஸாக மாறிச்சு ஒவ்வொரு ஆயுதமும் ஃபெயிலியர் ஆகி அமெரிக்க ஆயுதங்கள் புஷ்வானந்தானோ அப்படிங்கிற பேச்சை நோக்கி நகர்ற மாதிரி இந்த கொத்து குண்டுகளும் நகர்ந்துச்சு ரஷ்யா அந்த அளவுக்கு தங்களோட வியூகத்தை மாற்றி பெரிய அளவு பாதிப்பு இல்லை சிறிய அளவு பாதிப்பு கூட கொத்து குண்டுகளால் இல்லாமல் தப்பிச்சு போனார்கள் ஆனால் ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய கொத்து குண்டுகளை உக்ரைனால் சமாளிக்க முடியாமல் திணறி இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாவது தடவையாக கொடுத்து பெரிய அளவில் யுத்தகலம் மாறுதல் ஆகுமா அப்படின் கேட்டால் ஆகாது இன்னும் குவான்டிட்டி அப்படிங்கிறது பெருசாக தெரியலை என்ன தான் குவாண்டிட்டி கொடுத்தாலும் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்கும் தேவையை விட கம்மியாக தான் இருக்கும் நூறு தேவை அப்படின்னா இருபத்தஞ்சு கொடுத்துட்டு தான் இவ்வளோ பேசுகிறார்கள் இதில் பெரும் பிரச்சனை என்னென்னா இந்த இருபத்தஞ்சு இனிமேல் வராது மொத்தத்துக்கு பார்த்தா அமெரிக்காவோட இருபத்தஞ்சி தான் எழுவத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கும் அதிகம் இப்படி கணக்கு போட்டோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்தாரு அப்படின்னா இம்மிடியட்டாக டே ஒன் டே ஒன்றில் அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஆரே ஜீரோ நோக்கி போயிடும் பின்னாடி இருக்கக்கூடிய ஜெர்மனி நான் பின்னாடியே இல்லை தெரியுமா அப்படின்னு ஆட்டையை விட்டு விலகியே ரொம்ப நாட்கள் அது அதுக்கடுத்து உள்ள பிரிட்டன் அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே ஒரு சைலன்ஸ் மோடு இந்த யுத்தத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை தெரியுமா முன்னாடி இருந்த பிரதமர்களோட தவறான கொள்கை இவ்வளவு தூரம் கை மீறி போயிருச்சுங்கிற மாதிரி தான் பிரிட்டன் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப ஜெலன்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிடித்த நிலங்களை ரஷ்யாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா தான் அதை உட்காருவாரு நான் என்ன செய்வேன் மக்களே எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிம்மதியாக ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பியும் அவர் மனசுல இருக்கும் அந்த பிளான் பிக்கு டிஸ்டர்பன்ஸாக எதுவும் வந்துடக்கூடாதுங்க தான் இப்போ அமெரிக்காவில் வெறித்தனமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கார்